இந்த பயிற்சியில் நீங்கள் அந்த தோட்டத்தை பற்றின பாட்டிலிருந்து வர்ணனை வார்த்தைகளை எடுத்து எழுதணும். எடுத்துக்காட்டா, நல்ல தோட்டம், எப்படிப்பட்ட தோட்டம், நல்ல தோட்டம். இதுபோல் வர்ணனை வார்த்தைகளை சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம். இப்போ பாடலில் இடம்பெற்றுள்ள வர்ணனை எழுத்துக்களை வார்த்தைகளை சேர்த்து எழுதி வைப்பீங்கன்னு நினைக்குவேன். உங்களுடைய விடைகள் சரியானதான்னு பார்க்கலாமா? இது மட்டுமின்றி வேறு சில விடைகளை நீங்கள் எழுதியிருந்தாலும் அதுவும் சரிதான். வண்ணமலர், கொஞ்சும் கிளி, கருங்குயில், பட்டு போல புல், தின்னப்பழங்கள். விடைகளை சரி பார்த்துக்குங்க. இந்த செயல்பாட்டில் நீங்கள் கீழ்காணும் சொற்களின் முதல் எழுத்தை மாற்றி புதிய சொற்களை உருவாக்கணும். எப்படின்னா, இங்கே ஓட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, அதில் முதல் எழுத்து என்ன இருக்குது? ஓ இல்லையா? அந்த ஓவை மாற்றிட்டு கா போட்டால் என்ன வரும்? கட்டம் வரும். அதையே அந்த காவை எடுத்துட்டு வா போட்டால் என்ன வரும்? வட்டம் வரும். அதில் வா எடுத்துட்டு சா போட்டால் என்ன வரும்? சட்டம் வரும். அதுபோல் முதல் எழுத்து எடுத்துட்டு நீங்கள் வார்த்தைகளை உண்டாக்கி எழுதணும். இதுபோல் திடல், போட்டி, சொல் ஆகிய மூன்று சொற்களுக்கும் முதல் எழுத்தை எடுத்துட்டு வேக எழுத்துக்களை போட்டு நீங்கள் சொற்களை உண்டாக்கி இதில் எழுதுங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் முதல் எழுத்தை மாற்றி புதிய சொற்களை உருவாக்கி எழுதி வைப்பீங்க. நீங்கள் எழுதுனது சரியான்னு பார்க்கலாமா? இப்போ வகப்போக விடைகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு விடைகள் எழுதியிருந்தாலும் அதுவும் சரிதான். கடல், மடல், குடல். போட்டி என்பதன் முதல் எழுத்தை நீக்கிட்டு எழுதா நீக்கிட்டு வேக எழுத்தை போட்டி எழுதுனா என்ன வரும்? சட்டி, கட்டி, பெட்டி. இப்படி நீங்கள் எது வேணாலும் எழுதி வைக்கலாம். இது இல்லாமல் நீங்களாக எழுதியிருந்தாலும் அதுவும் சரிதான். சொல் என்பதன் முதல் எழுத்தான சோவை நீக்கிட்டு இல் மட்டும் வச்சு எழுதுனா என்ன வரும்? வில், சொல், செல், கல். சொற்களை இணைச்சி நிலாவை வகுனிச்சு எழுதணும். எப்படின்னா, அழகு நிலா சேர்த்து எழுதுனா என்ன வரும்? அழகு நிலா. அதுபோல் வட்டை, பால், வெள்ளி இவைகளுடனும் நிலாவை சேர்த்து அதுக்கு நேராக உள்ள கட்டத்தில் எழுதணும். எழுதுகிறீங்களா? சொற்களை இணைச்சி நிலாவை வர்ணித்து எழுதி வைப்பீங்க. நீங்கள் எழுதுனது சரியான விடையான்னு பாருங்க. பார்க்கலாமா? அழகு நிலா, வட்ட நிலா, பால் நிலா, வெள்ளி நிலா. நீங்கள் எழுதுனது சரியான விடையான்னு பார்த்துக்குங்க. இப்போ விடுகதையை படங்களோடு பொருத்தி எழுதணும். இங்கு நான்கு விடுகதைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நான்கு விடுகதைக்கான விடைகளை அவற்றின் படங்களோட நீங்கள் கோடு போட்டு இணைக்கணும். இணைக்கிறீங்களா? முதல் விடுகதை என்னன்னு நான் படித்து காட்டுறேன். அதுக்கு முன்னால் நீங்களே படித்து தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்கலாம். நாக்கு இல்லாதவன் நல்லது சொல்வான், அவன் யார்? விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த விடுகதைக்கு நாக்கு இல்லாதவன் நல்லது சொல்வான், அவன் யார்? சரியான விடை, ஆமாம், புத்தகம். இரண்டாவது விடுகதை, தண்ணீரில் துள்ளுவான், தகையிலே தள்ளாடுவான், அவன் யார்? இந்த விடுகதைக்கு நீங்கள் விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? தண்ணீரில் துள்ளுவான், தரையிலே தள்ளாடுவான், அவன் யார்? சரி, நீங்கள் சொன்ன விடை சரியான்னு பார்க்கலாம். சரியான விடை,
மீன் தண்ணீரில் துள்ளுவான், தரையிலே தள்ளாடுவான். மூன்றாவது விடுகதை, கையில்லாமல் நீந்துவான், கால் இல்லாமல் ஓடுவான், அவன் யார்? இந்த மூன்றாவது விடுகதைக்கு விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கையில்லாமல் நீந்துவான், கால் இல்லாமல் ஓடுவான், அவன் யார்? சரி, நீங்க சொன்ன விடை சரியான்னு பார்க்கலாம். ஓடம் அல்லது படகு. கை இல்லாமல் நீந்துவான், கால் இல்லாமல் ஓடுவான், அது படகு. நான்காவது விடுகதை, ஒற்றை தூண் வீடு ஒழுகாத வீடு, அது என்ன? இந்த விடுகதைக்கு விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒற்றை தூண் வீடு ஒழுகாத வீடு, அது என்ன? சரி, நீங்க சொன்ன விடை சரியான்னு பார்க்கலாம். ஒற்றை தூண் வீடு ஒழுகாத வீடு, அது குடை. சொல் விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்க வட்டமாக உட்கார்ந்துக்கணும். நீளமான, வண்ண வண்ண, உயர்ந்த, குட்டையான போன்ற வர்ணன சொற்களை எழுதி துண்டுத்தாள்களில் பெட்டியில் போட்டுக்கணும். பெட்டியை சுட்டுக்கு விடணும். உங்களுடைய ஆசிரியர் கை தொட்டன உடனே உங்களில் யாரிடம் அந்த பெட்டி இருக்குதோ அவங்க அந்த தாளை எடுத்து தாளில் உள்ள வர்ணன சொல்ல ஏதேனும் ஒரு பெயர் சொல்லோடு இணைச்சி சொல்லணும். உதாரணமாக, நீளமான, குட்டையான, வண்ண வண்ண, உயர்ந்த, அது போன்ற அந்த வர்ணனை சொற்களில் நீளமான என்பது உங்களுக்கு வந்ததுன்னா அதை எடுத்து படிச்சுட்டு நீளமான ஆகு, நீளமான பாம்பு, நீளமான கயிறு, இப்படி நீங்கள் வர்ணனை சொற்களை பேச்சொல்லோடு சேர்த்து சொல்லணும். அதுபோல் உயர்ந்தன் வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், உயர்ந்த மகம், உயர்ந்த ஒட்டகம், உயர்ந்த கட்டிடம், இப்படி எது வேணாலும் சொல்லலாம். இதுபோல் நீங்கள் வர்ணனை சொற்களை பேச்சொல்களோடு சொல்லி விளையாடுங்க.